வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். கிளாஸ் 6th to 9th லெசன் வைஸ் வீடியோஸ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், விரும்பி படிங்க. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.11. என்ன பார்க்க போகிறோம், சால்வ் யூசிங் மெத்தட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன், அதாவது பிரதியிடல் முறையை பயன்படுத்தி நம்ம வந்து கீழ்கண்ட சமன்பாடுகளை தீர்க்கணும்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து போன இதில் எக்ஸசைஸ் என்ன பார்த்தோம், கிராஃப் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணோம் இல்லையா. ஸோ கிராஃப் யூஸ் பண்ணி ரெண்டு லைன் நம்ம கிராஃப் ஷீட்டில் வரைஞ்சி அது எங்கே கட் பண்ணுதோ அதுதான் அந்த ஈக்குவேஷன்ஸோட சொல்யூஷன் சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், பிரதியிடல் முறையை பயன்படுத்தி இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து கிவன் பாலினாமியல் என்னன்னு பாருங்கள், 2x-3y = 7, இன்னொன்று 5x + y = 9 சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும், அதுதான் என்னது தீர்க்கிறது சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி நமக்கு வந்து அர்த்தம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம், ரெண்டு ஈக்குவேஷனில் எதனால நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கோங்க, 2x-3y = 7. ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, 5x + y = 9 சொல்லி நமக்கு வந்து இருக்கு. இப்போ இதில் வந்து ஒய்யை மட்டும் நம்ம வந்து என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒய் ஈக்குவல்ட்டு இந்த சைடு இருக்கிற 9 அப்படி இருக்குது, இந்த சைடு இருக்கிற +5x இங்கே வரும்போது -5x நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு பாருங்கள், 9-5x சொல்லி நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இப்போது இந்த ஒய்யை தூக்கி நம்ம வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்னொரு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, 2x-3y, அதில் இந்த ஒய் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா 9-5x வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோதான், சப்ஸ்டிடியூட் பண்ணுறது, பிரதியிடுறது, அதான் இந்த மெத்தட் பேர் என்னது, சப்ஸ்டிடியூஷன் மெத்தடுன்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்ளம் பண்ணும்போது சால்வ்னு கொடுத்துட்டாங்கன்னா அது எந்த மெத்தடில் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு கொஸ்டினை நல்லா வாசிச்சுட்டு அப்புறம் பண்ணணும். இது வந்து கிராஃபிக்கல் மெத்தடா சப்ஸ்டியூஷன் மெத்தடா அதுன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ பாருங்கள், இப்போ ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுட்டோம், 9-5x. இங்கே பாருங்கள், 2x அப்படி இருக்குது, -3 × y பதிலாக 9-5x = 7. இப்போ பாருங்கள், 2x- வெளியே வந்து 3 இருக்கா, ஸோ அந்த 3-ஐ வந்து நம்ம இப்போ உள்ளே கொண்டு வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 3 × 9, 3 9s are 27, அப்புறம் -3 × -5x, -3 × -+3 5s are 15, ஸோ 15x = 7 சொல்லி கிடைக்கும். அப்போ பாருங்கள், இப்போ எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் இங்கே என்ன இருக்குது, 2x இருக்குது, 15x இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 17x சொல்லி வந்துடும். இந்த சைடு இருக்கிற 7 அப்படி வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற -27 இங்கே போகும்போது +27 நமக்கு வந்து கிடச்சிரும். அப்போ 17x = 7 + 27 = 34 சொல்லி வந்திருக்கு. நமக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் வேணும். ஸோ x = 34, இந்த இருக்கிற 17 இங்கே வரும்போது டிவைடில் வரும், ஸோ by 17. அப்புறம் இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோன்னா 2 over 17 = 17, 17 = 34. ஸோ x = 2 சொல்லி நமக்கு வந்து கிடச்சிச்சு. பாருங்கள், எக்ஸோட வேல்யூ நம்ம வந்து இப்போ கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ என்னது, ஒய் வந்து கண்டுபிடிக்கணும். ஒய் நம்ம ஏற்கனவே என்ன எடுத்திருக்கோம், y = 9-5x சொல்லி நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு எடுத்தோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷன்லேயே எக்ஸுக்கு பதிலாக இப்போ 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, கண்டுபிடிச்ச எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், 9-5x = 9-5x பதிலாக 2 போடுங்க. ஸோ 5 2s are 10, ஸோ 9-10 என்னது 1 + 1 - ஸோ சப்ராக்ட் பண்ணி பிக்கர் நம்பர் சைன். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது 10 - 9 = 1, பெரிய எண் வந்து 10, அதோடைய சைன் மைனஸ், ஸோ -1 வந்துருச்சு. ஸோ அப்போ நமக்கு கிடச்சிக்கிறது என்னது, y = -1. அப்போ எக்ஸோட வேல்யூ 2, y = -1. ஸோ நம்ம வந்து இது இந்த சால்வ் பண்ணியாச்சு, தீர்த்தாச்சு, இதுதான் இதோடைய விடை. ஓகே சில்ட்ரன், ஸோ அடுத்தது செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். பாருங்கள், 1.5x + 0.1y = 6.2. இன்னொரு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 3x - 0.4y = 11.2. இப்போ பாருங்கள், இதில் எல்லாமே நமக்கு வந்து பாயிண்ட்டில் இருக்குது. ஸோ பாயிண்ட்டில் வச்சு நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் இந்த பாயிண்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணணும் இதில். ஸோ அப்போ என்னது, இங்கே பாருங்கள், எல்லாமே
ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் நமக்கு வந்து இருக்கு இல்லையா எல்லாத்துலயும் பாருங்க ஒரு டிஜிட் தான் இருக்கு அப்ப நம்ம ஈஸியா ஃபர்ஸ்ட் இந்த சைடு பாருங்க எல்லாமே பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்கு அப்ப இந்த பாயிண்ட் ஒரு டிஜிட் இத நம்ம வந்து ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணனும் 10 னால நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணனும் 10 ஆல நம்ம வந்து பெருக்கணும் ஓகே சோ மல்டிப்ளை பை 10 அப்ப பாருங்க இப்போ 1.5 இன்டு 10 அப்படிን வரும்போது எத்தனை வந்து 1.5 பெருக்கல் 10 என்னது வரும் இந்த புள்ளி வந்து இந்த சைடு போயிடும் 15 150 னு வரும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது 15 ஆ நமக்கு வந்து மாறிடும் அப்ப என்னது மொத இது வந்து 15x பிளஸ் இந்த பாயிண்ட் இங்க போயிடும் அப்ப வந்து என்னது y அதாவது 1y 1 வந்து போட்டாலும் போடாட்டாலும் ஒண்ணுதானே சோ y னு சொல்லி எடுத்துக்கலாம் இங்க 6.2 நமக்கு என்னது ஆயிடும் 62 னு சொல்லி நமக்கு வந்து ஆயிடும் சோ இந்த ஈக்குவேஷன் இப்போ எப்படி ஆயிச்சு 15x plus y is equal to 62 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சைடு மல்டிப்ளை பண்ணனா ஈக்குவலுக்கு அந்த சைடும் அதே நம்பரால தான் மல்டிப்ளை பண்ணனும் இந்த சைடு 10 ஆல பண்ணி இந்த சைடு 100 ஆல அப்படி பண்ண கூடாது ரெண்டு சைடுமே ஒரே எண்ணால தான் நம்ம வந்து பெருக்கணும் ஓகே சோ அதே மாதிரி இந்த சைடு பாருங்க அப்ப இங்க பண்ணும்போது இங்கேயும் 10 ஆல நம்ம வந்து பெருக்குறோம் அப்ப பாருங்க 3 into 10 இங்க வந்து பாயிண்ட் எதுவுமே இல்ல அப்ப நேரடியா பெருக்குறதா 3 into 10 என்னது 30 சோ 30x minus இங்க பாயிண்ட் போகி நமக்கு 4y equal to 112 னு சொல்லி நமக்கு வந்து கிடைச்சிரும் ஓகே சோ இப்போ நம்ம என்ன சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்னால y ஓட வேல்யூ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன சப்ஸ்டிட் பண்ணனும் இப்போ இதுல வந்து y ஓட வேல்யூவை வந்து இப்போ 30x இந்த சைடு கொண்டு வந்து பண்ணோம்னா இதுல நம்பர்ஸ்லாம் பெருசா இருக்கு சோ அதை தூக்கி மறுபடியும் இதுல சப்ஸ்டிட் பண்ணனா நமக்கு கொஞ்சம் பெருசா கால்குலேஷன் வரும் சோ அதனால இந்த y-ஐ வந்து நான் வந்து இதுல சப்ஸ்டிட் பண்ண போறேன் அப்ப இதுல இருந்து y ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம் சோ y இந்த 62 அப்படி வருமா இங்க இருக்க 15x இங்க போறும்போது -15x னு சொல்லி நமக்கு வந்து கிடைச்சிரும் இல்லையா இப்போ பாருங்க 50 இப்போ y = 62 -15x னு வந்திருக்கு சோ அதை இதல சப்ஸ்டிட் பண்ணனும் ஓகே சோ அப்ப என்னது 30x -4 y க்கு பதிலா 62 -15x = 112 னு சொல்லி நமக்கு வந்து வந்துரும் அப்ப ஃபர்ஸ்ட் 30x அப்படி வெச்சுப்போம் -4 ஐ வந்து உள்ள கொண்டு பெருக்கணும் சோ -4 62 நமக்கு என்ன -100 and எத்தனை 4 2s are 8 6 4s are 24 னு சொல்லி வரும் சோ -248 அப்புறம் -4 plus 50 -4 into -15x எத்தனை வரும் plus 60x is equal to 112 னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ பாருங்க x terms எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க 30x plus 60x is equal to 90x which is equal to 112 -248 இந்த சைடு போகும்போது plus 248 னு சொல்லி நமக்கு வந்து கிடைச்சிரும் அப்ப என்ன பாருங்க 90x is equal to 360 x is equal to 360 divided by 90 அப்ப 00 கேன்சல் ஆகி நமக்கு என்ன வரும் 9 4s are 36 அப்ப x equal to 4 னு சொல்லி நமக்கு வந்து வந்துருச்சு ஓகே சோ x ஓட வேல்யூ இப்ப என்ன கிடைச்சிச்சு 4 னு சொல்லி கிடைச்சிச்சு இப்ப இந்த x வேல்யூவை நம்ம இதுல சப்ஸ்டிட் பண்ணும்போது y equal to 62 minus 15 into 4 15x இல்லையா சோ x க்கு பதிலா 4 சப்ஸ்டிட் பண்ணும்போது 62 minus 15 into 4 16 சொல்லி வரும் அப்ப என்னது y equal to 62 minus 60 is equal to 2 னு சொல்லி நமக்கு வந்து கிடைச்சிரும் சோ நம்ம என்னது x ஓட வேல்யூ என்னது 4 y ஓட வேல்யூ 2 னு சொல்லி கிடைச்சிச்சு இதான் ரிக்வயர்ட் ஆன்சர்ஸ் ஓகே children சோ அடுத்து சோ இதே மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட் என்னது 3rd and 4th ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் உங்களுக்கு இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு உங்களோட ஜூனியர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் பாய் சில்ட்ரன்